Hello friends, I am Selvagurum. I am here to talk about the பெரிய பணக்கார கடவுள் சொல்லக்கூடிய பாலாஜி டெம்பிள் தான் இருக்கு திருமலா திருப்பதி மேல இருக்கு சோ எனக்கு ரொம்பலாம் கஷ்டம் வரும்போது ரொம்பலாம் நான் வந்து இனிமே மேல போக முடியாதோ அந்த மாதிரி தோணும்போது நான் திருப்பதி வந்துட்டு போனேனா எனக்கு அதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நான் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணனும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து முடி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து எனக்கு அது எப்பவுமே வந்து Tirumala match there is. So, what magic in Tirumala? Another thing, on daily, on the Lakshakanagal, on the Poittirukanga. So, now on the 300 ticket book pani vandirukka. So, in the video full away, the 300 ticket book pani for the enna procedure, enna step la na vandu teliva explain panna poren. So, vaanga video kulla pogalam. Naanga 300 rupees pay panni special darshanamla Swamy paathom. Darshanam ticket and accommodation ரெண்டுமே ஆன்லைன்லயே book பண்ணிட்டேன் TTD வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் வரும் கரெக்ட்டா செக் பண்ணி book பண்ணிட்டோம்னா ஈஸியா book ஆயிடும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தரிசனம் book பண்ண டிக்கெட் கொரோனா वैक्सीनेशन போட சர்டிபிகேட் and ஆதார் கார்டு ஒரிஜினல் இது எல்லாமே நாங்க ஒரு ஃபைல்ல நாங்க எடுத்து வச்சிட்டோம் நாங்க கிருஷ்ணகிரியில இருந்து திருப்பதிக்கு ஜோலாபேட்டை டு திருப்பதி ட்ரெயின் book பண்ணிட்டோம் ட்ரெயின்ல என்ன ஸ்பெஷல்னா கொஞ்சம் நம்ம கோயிலுக்கு போயும்போது டயர்ட் ஆகாம போலாம் அதுக்காக ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் 3 மணி நேரத்துல ஜோலாபேட்டை டு திருப்பதி ட்ரெயின்ல போய்ட்டோம் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க படிக்கட்டு வழியா கீழ இறங்குனீங்கனா அங்கேயே திருமலா போறதுக்கு பஸ் இருக்கு பட் உங்ககிட்ட தரிசனம் டிக்கெட் இருந்தா மட்டும் தான் திருமலா போற பஸ்ல அலோ பண்ணுவாங்க நீங்க பஸ்ல ஏறி வகாந்த கொஞ்ச தூரத்திலே அலிப்பிரி டோல் கேட் வந்துரும் இங்க தான் நம்மளையும் லக்கேஜும் செக் பண்ணுவாங்க And அது மட்டும் இல்லாம 300 rupees தரிசனம் டிக்கெட் புக் பண்ணவங்களும் அகாமடேஷன் புக் பண்ணவங்களுக்கும் இங்க தான் ஸ்கேன் பண்ணுவாங்க இங்க உங்க டிக்கெட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி வெச்சிட்டாதான் உங்க அகாமடேஷன் புக் பண்ண ரூம்லாம் அலோகேட் பண்ணுவாங்க சோ நாங்க பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் செக் பண்ணிட்டு 1 ஹவர்ல திருமலா ரீச் பண்ணிட்டோம் சோ CRO ஆபீஸ்லயும் திருமலா பஸ் ஸ்டாண்ட்லயும் அகாமடேஷன் புக் பண்றாங்க ஆன்லைன் புக் பண்ணாதவங்க இங்க வந்து புக் பண்ணிக்கோங்க நாங்க அலிப்பிரியிலே ஸ்கேன் பண்ணிட்டதனால திருமலா மேல வரதுக்குள்ள உங்களுக்கு எந்த ரூம் அலோகேட் ஆயிருக்குன்னு மெசேஜ் வந்துடுச்சு சோ இந்த பிளாக்ல தான் எங்க ஆபீஸ் இருக்கும் இங்க வந்து நம்ம ஒரிஜினல் ஆதார் கார்டு காமிச்சோம்னா நமக்கு எந்த ரூம் அலோகேட் ஆயிருக்குன்னு நம்ம ஸ்லிப்ல தருவாங்க நாம இங்க ரெஜிஸ்டர் பண்ண டைம்ல இருந்து 24 hours நம்ம ரூம்ல இருக்கலாம் சோ உங்களுக்கு இந்த 174 ரூம் தான் அலோகேட் பண்ணிருந்தாங்க அந்த ரூம் வந்து பார்த்தோம்னா உண்மையே சொல்லணும்னா 100 ரூபாய்க்கு எங்கேயுமே இந்த அளவுக்கு க்ளீனா நீட்டா ரூம் தரவே மாட்டாங்க எங்க பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க சோ ரூம் ஆகட்டும் பாத்ரூம் ஆகட்டும் அவ்வளோ க்ளீனா வச்சிருந்தாங்க சோ ஒரு ரூம்ல மினிமம் 4 to 6 persons கம்ஃபர்ட்டபிளா தங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரூம் அந்த ரூமோட சரவுண்டிங் அண்ட் அட்மாஸ்பியர் உண்மையே வேற லெவல்ல இருந்தது குழந்தைகள்லாம் வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க and அதே மாதிரி மார்னிங் டைம்ல இங்க ஹாட் வாட்டரும் வருது சோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியாவை எவ்வளவு க்ளீனா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு and நீங்க திருமலால எங்க போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ பஸ் வசதி இருக்கு சோ நீங்க ஃப்ரீயாவே இந்த பஸ்ல போகலாம் எனக்கு பர்சனலா இந்த ஃப்ரீ பஸ்ல திருமலையை சுத்தி பார்க்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் and திருமலையில இந்த மாட வீதியில மோஸ்ட்லி செருப்பு யூஸ் பண்ண அலோட் கிடையாது ஏனா சாமி கோபுரம் நிறைய கோயில்கள் இங்க இருக்குறனால செருப்பு யூஸ் பண்ண அலோட் கிடையாது நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா வராக சாமி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் கோவிட்னால ரொம்ப நாளா இந்த டெம்பிள் மூடிட்டு இருந்தாங்க சோ ரீசன்ட் டைம்ல தான் வராக சாமி கோயில் திறந்துட்டு இருக்காங்க நீங்க திருமலையில பாலாஜி பார்க்கிறதுக்கு முன்னாடி வராக சாமி கோயிலை பார்த்துட்டு போனீங்கனா ஒரு சிறப்பான வழிபாடா இருக்கும் அந்த வராக சாமி டெம்பிளுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த நரசிம்ம சாமி டெம்பிள் இருக்கு தியான மண்டலுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ் அண்ட் கோவிட்க்கு அப்புறம் குளத்துல யாரையும் குளிக்க அலோ பண்றது இல்ல அண்ட் நாங்க திருமலா எப்ப வந்தாலும் ஃப்ரீ சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவோம் 3 நேரமும் இங்க சாப்பாடு போடுறாங்க ஹோட்டல்ல சாப்பிடுறதை விட இங்க டேஸ்ட் செமையா இருக்கும் அண்ட் எவ்வளோ பேர் வேணா வந்து இங்க சாப்பிடலாம் அவ்வளோ பேருக்கும் இங்க சாப்பாடு போடுறாங்க அண்ட் திருமலா பிரசாதம் லட்டு பாத்தீங்கன்னா தரிசனம் பார்த்தா ஒரு லட்டு ஃப்ரீயா கொடுப்பாங்க அண்ட் எக்ஸ்ட்ரா லட்டு ஒரு லட்டு 50 ரூபாய் நீங்கள் எவ்வளோ லட்டு வேணால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அண்ட் திருமலையில் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லே இங்கே கலை நிகழ்ச்சிகள் டெய்லி நடக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் திருப்பதிக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன். எனக்கு திருப்பதி வருதுன்னா அவ்வளோ பிடிச்ச விஷயம். பட் கொரோனாக்கு அப்புறம் எனக்கு திருப்பதியில் ஒரு சில குறைநிறைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தோம்னா, திருமலையில் ஃப்ரீ தரிசனம்கான டிக்கெட்ஸ் இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் நிறைய கவுண்டர்ஸில் ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் கொடுக்குறாங்க. என்ன டேட் என்ன டைம்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அக்காமடேஷன் இப்போ நிறையவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பதி, தலக்கோணம், திருமலை, இந்த மாதிரி நிறைய இடங்களில் அக்காமடேஷன்ஸ் இப்போ நிறையவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் கொரோனாவுக்கு முன்னாடி திவ்ய தரிசனம் ஃபுட்பாத் திருப்பதி டு திருமலை படிக்கட்டு வழியாக நடந்து போகிறவங்களுக்குன்னே ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க. அந்த டிக்கெட் மூலமாக நம்ம சாமியை ஈஸியாக பார்க்க முடியும். பட் கொரோனாக்கு அப்புறம் அந்த டிக்கெட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஃபுட்பாத்துக்கான திவ்ய தரிசனம் டிக்கெட் கொண்டு வந்தால் படிக்கட்டு வழியாக நடந்து வந்து சாமி பார்க்குறவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ பாலாஜி ரொம்பவே சந்தோஷப்படுவார். அண்டு ஃபைனலி நான் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டேன். எங்களுக்கு 9 o'clock தரிசனம். பட் நாங்கள் 6:30 போயிட்டோம். நிறைய செக்கிங் அண்டு கூட்டம்னால 9:30 மேலே ஆகிடுச்சு. பட் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ உடம்பு பெயினாக இருந்தாலும், நீங்கள் பாலாஜியை பார்க்குற அந்த 10 seconds உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே பாலாஜி மட்டும்தான் இருப்பார். அந்த ஸ்பெஷல் தான் இன்றைக்கும் திருமலா திருப்பதியில் கூட்டம் குவியறதுக்கான சீக்ரெட்டு. அண்டு இதோட என்னுடைய திருப்பதி பயணம் முடியுது. நாங்கள் சாமி பாட்டு வந்துட்டு ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம். பட் ரூம் காலி பண்ணும்போது மனசுக்குள்ளே ரொம்பவே பாரமாக இருந்தது. என்னடா திருப்பதி பாலாஜி விட்டுட்டு போகிறோமேன்னு சொல்லிட்டு. நீங்கள் திருமலா திருப்பதி வரவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ராப்பர் பிளானிங் கரெக்டான ஷெடியூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருமலா திருப்பதியை விட பெஸ்ட்டு ட்ரிப் இங்கே எதுவுமே கிடையாது. அண்ட் இதோட என்னோடய வீடியோ நான் முடிக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த பாலாஜிக்கு மிகவும் நன்றி. இதோட தொடர்ச்சியாக நான் ஷாப்பிங் பண்ண vlog part 2 வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.